ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஷ்கா ஆரி க்ரியேட்டிவ்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரி ஒர்க் மகம் ஒர்க் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்னென்ன திங்ஸ் வேணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ஒன்றுன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஆரி ஒர்க் மகம் ஒர்க் பண்ணுறதுக்கு பேசிக்கான திங்ஸு. இதை வச்சு தான் நம்ம மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவோம். இதில் என்னென்ன மெட்டீரியல், அந்த டைப்ஸ், என்னென்ன கலர்ஸ் இருக்குது எல்லாமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆரி நீடில் பற்றி பார்க்கலாம். ஆரி நீடில் வந்து த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க, பீச் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பிராண்டட் இருக்குது, அந்த லோக்கல் பிராண்டும் இருக்குது. பிராண்டட் பார்த்திங்கன்னா இந்த துலிப் நீடில், 0.45 mm நீடில். இது வந்து பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த 0.45 mm நீடில் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அதோடய ஹூக் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் மெலிசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 0.5 mm நீடில், இது வந்து 23 நம்பர். ஓகேவா, இதோட இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக இருக்கும். இது வந்து த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இது லோக்க இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து லைஃப் கொடுக்காது, நம்மளுக்கு சீக்கிரமாக வளைஞ்சி போய் உறைஞ்சிட்டே இருக்கும். இந்த நீடில் பார்த்திங்கன்னா இது மோஸ்ட்லி பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணும், நிறைய பீட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ, அப்புறம் ஒயிட் பென்சில், ஸ்கேல். நெக்ஸ்ட்டு ட்ரேசிங் பேப்பருக்கு பட்டர் ஷீட், பட்டர் பேப்பர் சொல்லுவாங்க. ஓகேவா, ஆயில் ஷீட் ஆர் பட்டர் பேப்பர். இது இதான் நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு கார்பன் ஷீட், இல்லை ஒயிட் கார்பன், எல்லோ கார்பன், பிளாக் அண்ட் ப்ளூ கார்பன் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம எல்லோ கலர் யூஸ் பண்ணால் நமக்கு ட்ரேசிங் எடுக்கிறது நமக்கு தெரியாது, நமக்கு ப்ளவுஸில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பேசிக்காக யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ நான் இந்த திங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இல்லை எல்லா கலர்ஸ்லாம் இருக்கும், இது சில்வர் கலர் அண்ட் கோல்டு கலர். இது வீட் பீட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, இது பார்க்குறதுக்கு வீட் கோதுமை மாதிரி இருக்கும், அதனால் இது வீட் பீட்ஸ் சொல்லுவாங்க. இதுலேயும் சைஸஸ் இருக்குது, பெரிய சைஸ், சின்ன சைஸ், அதில் கலர் வந்து இது கோல்டன் கலர், சில்வர் கலர் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் இது ரவுண்ட் பீட்ஸு. ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு கொத்தாகவும் கிடைக்கும், லூஸ்லேயும் கிடைக்கும். கொத்தாக கிடைக்கிறது வந்து ஆன்டிக் பீட்ஸ் மாதிரி, ஆன்டிக்கில் அது டல் கோல்டு இருக்குது, டார்க் கோல்டு இருக்குது, எல்லா ஷேட்லேயும் இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் பேர்ல் பீட்ஸ்லேயும் இருக்குது, அதுலேயும் ஆஃப் ஒயிட் இருக்குது, ப்யூர் ஒயிட்டும் இருக்குது. நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ எல்லா சைஸும் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா கிளாஸ். ஓகேவா, கிளாஸ் ஒர்க், மிரர் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம டைமண்ட் ஷேப், ப்ரௌன் ஷேப் எல்லாம் இதாக இருக்குது. இது வந்து கிளாஸ் டியூப். கிளாஸ் டியூப்பில் பெரிய சைஸ், சின்ன சைஸ், மீடியம் சைஸ், ஸ்மால் சைஸ் எல்லாத்தையும் இருக்குது. இது பாருங்கள், இது ரொம்ப ஸ்மால் சைஸு. இந்த கிளாஸில் இந்த கோல்டன் கலர்லேயும் நிறைய ஷேட்ஸ் இருக்குது, இதுலேயும் சில்வர் கலர் இருக்குது, சில்வர் கலர்ஸ்லேயும் கிளாஸ் கலர் ஷேடு இருக்குது, மெட்டாலிக் சில்வர் ஷேட்லேயும் இருக்குது. ஓகேவா, இது பார்த்திங்கன்னா தெரியும், இது மைக்ரோ ரொம்ப சின்னதாக இருக்கும். இதோட மீடியம் சைஸ், அதோட பெரிய சைஸும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசி. ஜர்தோசியில் நிறைய ஷேடு இருக்குது, மெட்டாலிக் கோல்டு இருக்குது, டார்க் கோல்டு, டல் கோல்டு, ஆன்டிக் கோல்டு எல்லா ஷேட்ஸ்லையும் இருக்குது. இதுலேயும் நிறையா டைப்ஸ் இருக்குது ஜர்தோசியில், ஸ்ப்ரிங் அவைலபிளாக இருக்கும். இது வந்து மைக்ரோ பீட்ஸ். மைக்ரோ பீட்ஸ்லாம் நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது, ஜஸ்ட் பேஸ்ட் பண்ண தான் முடியும். நம்ம ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம கோல்டு யூஸ் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட கோல்டு தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த கொத்து காமிச்சோம் இல்லையா, பேர்ல், இது வந்து லூஸில் கிடைக்கிற மாதிரி நம்ம தனியாக
இது டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஒயிட்டு இது வந்து ஆஃப் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து பால் செயின்ஸு. பால் செயின்ஸில் வந்து நம்ம ஸ்டிச்சும் பண்ணலாம் இல்லை பேஸ்ட்டும் பண்ணலாம். இது பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதை யூஸ் பண்ணுவாங்க நம்ம கற்றுக்கிட்டோம்னால நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. காமிச்சேலியா அந்த செயின் இந்த இருக்கு ஒயிட்டு, இதுலேயும் சைஸஸ் இருக்கும், பிக் சைஸ் ஸ்மால் சைஸ். நெக்ஸ்ட்டு இதுலேயும் இது வந்து ஆன்டிக் பீஸ் காமிச்சேன் இல்லையா, ஆன்டிக் கோல்டு. அதே மாதிரி இது நார்மல் கோல்டு ஓகேவா, கலர் பீட்ஸ். இதுலேயும் சில்வர் கலர் பீட்ஸ் இருக்குது, சுகர் பீட்ஸ் சொல்லுவாங்க, இது சுகர் பீட். அது காமிச்சேன் இல்லையா, இது ஆன்டிக் கலர், இது நார்மல் கோல்டு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். சுகர் பீட்ஸ், இதில் சுகர் பீட்ஸில் கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் கலர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ஆஃப் கட் சுகர் பீட்ஸ் சொல்லுவாங்க. இதை நம்ம ஜஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். அது வந்து கோல்டு கலர், மெட்டாலிக் கோல்டு. அதே மாதிரி சமிக்கீஸ், சமிக்கீஸில் நம்ம டிஃப்ரென்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது, நம்ம சமிக்கி ஒர்க் பண்ணுறது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சுகர் பீட்ஸில் சில்வர் கலர் சுகர் பீட் இருக்கு. நெக்ஸ்ட்டு நான் வீட் செயின் முன்னாடி காமிச்சதுலையா, அந்த வீட் செயின் தான் வந்து சில்வர் கலர் அண்ட் கோல்டு. நெக்ஸ்ட்டு இது குந்தன் ஸ்டோன்ஸ். குந்தன் ஸ்டோன்ஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது, ரெக்டாங்கிள், ரவுண்ட் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப். நெக்ஸ்ட்டு எஸ் ஷேப் மாதிரி, இந்த ஷேப் இன்னும் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. இல்லையும் கலர் இருக்குது, கோல்டு கலர், இந்த எல்லா கலர்ஸ்லையும் அவைலபிள் இருக்குது. நான் ஒயிட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணதான், என்கிட்ட ஒயிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு காசு, காசில் பெரிய காசு இருக்குது, மீடியம் சைஸ் இருக்குது, ரொம்ப சின்ன சைஸும் இருக்குது. இது ரெண்டும் நம்மளுக்கு லோக்கல். இது இது வந்து ஸ்டோன் வச்சு வரும் இந்த லக்ஷ்மி காசில், இது நல்லா லைஃப் தரும், நல்லாவும் இருக்கும், இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின், ஸ்டோன் செயினில் பேர்ல் அண்ட் ஸ்டோன் இருக்குது, வெறும் ஸ்டோன் செயினும் இருக்குது. இது வந்து ஸ்மால் சைஸ் ஸ்டோன் செயின் இது ரெண்டும். நெக்ஸ்ட்டு ஸ்டோன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட்ஸ் கலர் ஷேப்ஸ் இருக்குது. இந்த ரெக்டாங்கிளில் இது ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டோன்ஸ் வரும் ஓகேவா. இதுலேயும் ப்ரெஸ் டைம் ப்ரெஸ் ஸ்டோனும் இருக்குது, எல்லாமே பின் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க, அது நம்ம அதுவும் இதுக்கு எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு என்ன நம்ம டிசைனுக்கு என்ன மாதிரி தேவையோ, என்ன ஷேப், என்ன சைஸ், என்ன கலர், எல்லாமே அவைலபிளாக இருக்கும். எல்லா ஷேப்ஸ், திலகம் ஷேப், ரவுண்ட் ஷேப், அதுலேயும் திலகமில் ஸ்மால் அண்ட் பிக், ஓவல் ஷேப்பு, எல்லா ஷேப்ஸ்லேயும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸ்டோன்ஸ் ஓகே. இந்த ஸ்டோன் நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு சுற்றி தர்தோசியில் ஒர்க் பண்ணோன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஓகேவா. இந்த பாருங்க இந்த கலர் ஷேட்ஸ் எல்லாம் இருக்கும், க்ரீன்லேயே பாருங்க அத்தனை ஷேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சைஸ் அண்ட் ஷேப். நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட், ஜரி த்ரெட்டில் இது ரொம்ப தின்னாக இருக்கும். இந்த ஜரி நம்மளுக்கு தின் சைஸ், மீடியம் சைஸ், கொஞ்சம் கனமாக இருக்கிற சைஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். இது ரொம்ப தின்னாக இருக்கும், அதை விட இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மெலிசாக இருக்கும், நம்ம த்ரெட்டு மாதிரி இருக்கும், மிஷின் யூஸ் பண்ண த்ரெட்டு. நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் திக்காக இருக்கும் பார்த்திங்கன்னா, இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த ஜரி த்ரெட்டு இது கொஞ்சம் மீடியமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதிலே கலர்ஸ், க்ரீன் கலர், மெரூன் கலர், சில்வர் கலர், நம்ம சில்க் த்ரெட். சில்க் த்ரெட் டிஃப்ரெண்ட் எல்லா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது, சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் கோல்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி ரிங் ஸ்டோன்,
ரிங் ஸ்டோன் வந்து இதை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் ரிங் அந்த ஸ்டோன் பேஸ்ட் பண்ணலாம், இல்லைனா அப்படியே இது பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே ஸ்டோனும் பேஸ்ட் பண்ணலாம். மேபி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நிறையா கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ் அவைலபிளாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோனும் நம்ம எல்லா கலர்ஸ்லையும் அவைலபிள் இருக்குது. ஏன்னா ஒயிட்டும் கோல்டும் வச்சுருக்கேன். இன்னும் நிறையா திங்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.